ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் டிஎன்பிசி ராக்ஸ்டார் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கிய தினங்கள். முக்கிய தினங்கள் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, முக்கிய தினங்கள் இல்லாத கொஸ்டினே இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டினாவது கேட்பாங்க, அல்லது ஒரு கொஸ்டினாவது கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 16 உலக உணவு தினம். அக்டோபர் 16 உலக உணவு தினம். அக்கா வீட்டில் இதுக்கு என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அக்கா வீட்டில் 16 இட்லிக்கு 16 சட்னி. அப்போ அக்கா வீட்டில் அப்படின்னாவே அக்டோபர், 16 இட்லிக்கு 16 சட்னி அப்படின்னா உலக உணவை பற்றி சொல்லுது. அப்போ 16 இட்லிக்கு 16 சட்னினா உலக உணவு தினம், அக்டோபர் 16 உலக உணவு தினம். அடுத்தது ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 7 இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஏப்ரல் 7 கைகால கழுவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 7 கைகால கழுவு. அப்போ ஏப்ரல் 7னாவே ஈஸியாக சுகாதாரத்தை பற்றி சொல்கிறனால உலக சுகாதார தினம். அடுத்து ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். ஜூலை மாதம் அப்படின்னாவே ஜூன் மாதம் தொடங்கினதுக்கப்புறமா ஸ்கூலில் எல்லா குழந்தைகளையும் சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ குழந்தைகள் வந்து அதிகமாக இருக்கிறத பார்த்தாவே நமக்கு என்ன தோணும், உலக மக்கள் தொகை வந்து உலகத்தில் அதிகமாகிடுச்சுங்கிறது தோணும். இப்போ ஒன்று ஒன்றா கூடுது, எப்போவுமே வந்து ஒவ்வொரு குழந்தையாக தானே பிறக்கும். அதனால் ஜூலை 1-1 அப்படிங்கிறத வச்சு இதை 11 ஞாபகம் வைக்காம 1-1 அப்படின்னு ஞாபகிச்சிட்டோம் அப்படின்னா ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். அடுத்தது அக்டோபர் 4 உலக வனவிலங்கள் தினம். உலக விலங்கல் தினம் எது அப்படின்னா அக்டோபர் 4. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அக்டோபர் அப்படின்னா அனிமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமல் 4. அனிமலுக்கு வந்து எப்போவுமே 4 கால் தானே இருக்கும், எல்லா அனிமல்ஸுமே பொதுவாக 4 கால் தான் இருக்கும். அப்போ அனிமல் அப்படின்னா அக்டோபர், 4 அப்படின்னா உலக விலங்கல் தினம். அடுத்தது ஜூன் 5. ஜூன்கிறத ஜூ அப்படின்னு ஞாபகம் இல்லாமல் ஜூ அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ சூன் 5 அப்படின்னா சுற்றுச்சூழல், இதுவும் சூ வருது அங்கேயும் சூ வருது. அப்போ சூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். அடுத்தது ஏப்ரல் 23 உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம். ஏப்ரல் 23 உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம். ஏப்ரல் 23 ஞாபகம் வைக்காமல் 2-3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஏப்ரல் மாதம் அப்படின்னாவே லீவ் விடுவாங்க, ஏப்ரல் மேலே தான் எப்போவுமே வந்து ஸ்கூல்லாம் வந்து லீவ் விடுவாங்க. அப்போ இந்த ஸ்கூல் லீவ் விடுறப்ப நம்மளாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி 2-3 புக்ஸாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 அப்படின்னு ஞாபகம் வைக்காமல் 2-3 புத்தகமாவது நம்ம படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம். மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம். மார்ச் அப்படின்னா மறச்சு அப்படின் உலக நுகர்வோர் அப்படின்னாவே நம்ம வந்து கடையில் போய் நம்ம வாங்குறோம்ல, நம்ம தான் நுகர்வோர். அவங்க வந்து தரவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கடையிலெலாம் கலப்படம் செய்கிறாங்க. அப்போ எப்படி கலப்படம் செய்கிறாங்க, மறைச்சி வச்சு கலப்படம் செய்கிறாங்க. அப்போ மறைச்சி அப்படின்னா மார்ச்சு மறைச்சி என்னது அந்த கலப்பட பொருள்லாம் நமக்கு வந்து நஞ்சு தானே, தீமை விளைவிக்கிறது தானே. அப்போ நஞ்சை கலக்கிறாங்க. அப்போ 15 அப்படிங்கிறத 15 அப்படிங்கிறத 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா மறைக்கிறாங்க மறைச்சி 15. அப்போ மறைக்கிறாங்க மார்ச் 15. அப்போ நஞ்சு அப்படிங்கிறது 15 ஞாபகம் வச்சுக்கலாம், உலக நுகர்வோர் தினம். அடுத்தது அக்டோபர் 2 உலக சைவ உணவாளர் தினம். அக்டோபர் 2 வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த தினத்தை வந்து காந்தி ஜெயந்தியை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 அன்றைக்கி வந்து எங்கேயுமே வந்து நான்வெஜ்லாம் எதுவுமே வந்து கிடைக்காது. அப்போ உலக சைவ உணவாளர் தினத்தை சைவத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சைவ உணவாளர் தினம் அல்லது காந்திஜி வந்து நமக்கு அகிம்சை தானே அந்த நெறியை தான் வந்து பின்பற்றினார், அதனால் அகிம்சை தினம். அடுத்தது அக்டோபர் 8 அக்டோபர் 8 இந்திய விமானப்படை தினம். அக்டோபர் 8 இந்திய விமானப்படை தினம். அக்கா வீட்டில் 8 விமானம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கா வீட்டில் சாத்தியமே இல்லாத விஷயந்தான் இருந்தாலும் நமக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக அக்கா வீட்டில் 8 விமானம் இருக்குது. அப்போ அக்டோபர் 8 இந்திய விமானப்படை தினம். அடுத்தது மே 3 பத்திரிகை சுதந்திர தினம். மே 3 பத்திரிகை சுதந்திர தினம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பத்திரிகையாளர் அப்படின்னாவே ஒரு 2-3 பேர் நின்னாவே, ஒரு இடத்துல ஒரு 3 பேர் நின்னாவே அந்த இடத்த மேய்வாங்க. என்ன விஷயம் நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேய்வாங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம அவங்களோட பத்திரிகையில் போடுறதுக்காக அப்போ மேய்வாங்க. அப்போ மே அடுத்தது 3 பேர் நின்னாவே வந்து அந்த விஷயத்தை ஆராய்வாங்க. அப்போ மே 3 அப்படின்னா பத்திரிகை சுதந்திர தினம். அடுத்தது செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம்.
இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, செப்டம்பர் 8ஆம் தேதி யாராவது உங்க தெரிஞ்சவங்க வந்து நல்லா எழுத்து அழகாக இருக்கவங்களுக்கு பர்த்டே இருந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். அடுத்தது மே 10 வலசை பறவை தினம். வலசை அப்படின்னாவே, வலசை போதல்னாவே பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறது தான் வந்து ஒவ்வொரு பருவகாலங்களையும் பறவை வந்து போகிறது தான் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே தானே எப்போவுமே பறவைகள் பறக்கும், அப்போ மேலே வானத்தில் மேலே தானே பறக்கும் அந்த மே. அப்போ மே 10 பறவைகள் பறக்குது வலசை போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் 10 பறவைகள் போகிற மாதிரி நீங்களாவே கற்பனை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அது மறக்கவே மறக்காது. அப்போ மே 10 வலசை பறவை தினம்.